பேர் வந்து என் சுப்பையா. குவாலிஃபிகேஷன் வந்து பிஏ பிஎல், அதுபோக பி அக்கௌண்ட்ஸ், அதுபோக போல்ட்ரி ஃபார்மிங்கில் வந்து டிப்ளமா வாங்கியிருக்கேன். அட்வொகேட்டை வந்து கடந்த கிட்டத்தட்ட 60 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து 35 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ கடைசி 6 வருஷமாக காரைக்குடியில் இருக்கேன். பேங்க் ஆஃப் மெதுராவில் வந்து 16 வருஷம் அவங்களுக்கு வந்து லீகல் அட்வைசராக இருந்திருக்கேன். இதில் பெக்குலியர் என்னன்னு கேட்டால், மற்றவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா கொடுப்பாங்க, கடைசி 6 வருஷம் வந்து நான் ஆல் இண்டியா லெவலில் அட்வைசராக இருந்திருக்கேன், லீகல் அட்வைசராக. மற்றபடி இதில் வீடு வாங்குறதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப பெரிய வீடு வாங்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து அவருடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். மூணாவது வந்து மொத்த பணம் வந்து அவர்கிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து 50-55% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பூரா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கடனுக்கு போனால் வீடு தங்காமல் போயிடும். அதனால் அவங்க சக்திக்குள்ளே 40%லேருந்து 50-55% வரை வீடு வாங்கலாம். பட் வந்து வீடு பேரில் வந்து கேஷ் நமக்கு என்ன அவைலபிளோ அதுக்குள்ளே வீடு வாங்குறது தான் பெட்டர். லோனுக்கு போடுறதுலாம் அவ்வளோ அட்வைஸ் இல்லை. வந்து வேறு போதே வந்து முதல்ல 1-2 தடவை வீடு நல்லா இருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கான்னு முதல்ல அதை பார்க்கணும். அதுக்கடுத்த மாதிரி நம்ம வாங்கினா வேக்கண்ட் பொசிஷன் கிடைக்குவாங்கிறத பார்க்கணும். மூணாவது அந்த ஏரியாவில் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருந்து நம்மளுடைய கெப்பாசிட்டிக்குள்ள வந்து கிடைச்சதுன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத நான் சொல்கிறேன், பார்க்கலாம். வீடு வாங்குறதுன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்கினா முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்கிறேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து மினிமம் வந்து 20 வருஷத்துக்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கணும், சிட்டா வாங்கணும், அடங்கல் வாங்கணும். இதில் பட்டாவும் சிட்டாவும் கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. பட்டா என்னன்னு கேட்டால் யார் ஓனர்ஷிப்புங்கிறத பட்டா தெரியும். சிட்டா என்னன்னு கேட்டால் யார் என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது, யார் பர்சன்ங்கிறத காமிக்கும் பட்டா சிட்டா. அடங்கல் வந்து லோக்கலாக இருக்க விஏஓ கொடுப்பார். அந்த ஊரில் யார்கிட்டையும் இருக்கா என்ன இருக்குங்கிறது அவருடைய ரெக்கார்ட்லேயும் இது வருதா, ஒரிஜினல் நேம் கேம்லாம் வருதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதனால் பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பில்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து அப்ரூவ்டு பிளான் இருக்கான்னு பிளானை வந்து பார்க்கணும். கடைசியில் லே அவுட்டாக இருந்தால் லே அவுட் அப்ரூவல் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து டேக்ஸ் பேமெண்ட் அப் டு டேட்டாக இருக்கான்னு பார்க்கணும். மினிமம் வந்து 18 வருஷத்துக்கு குறையாமல் வில்லங்கு சர்டிஃபிகேட் வாங்கினா பெட்டர், அதுக்கு குறையாமல் இருக்கணும். இவ்வளவும் சரியாக இருந்து நம்மளால் என்ன ப்ரைஸ் கொடுக்க முடியுங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கும் முன்னால் ஒரு சிவில் இன்ஜினியரை கூட்டிகிட்டு போய் கட்டடமாக இருந்தால் அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது போக லோக்கலில் வந்து அது பஞ்சாயத்து போர்டோ அல்லது முனிசிபாலிட்டியாக இருந்தால் அங்கே போய் இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு இது கிளியராக இருக்கா, அப் டு டேட்டாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருந்தால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அந்த எக்ரிமெண்ட்லேருந்து ஒரு 30 டேஸுக்குள்ளே இடத்த கரைய பத்திரம் போட்டு சேல் டேட் போட்டு வாங்கிடலாம். முதல்ல வந்து அட்வான்ஸ் வந்து சும்மா நாமினல் அட்வான்ஸ் தான் கொடுக்கணும். சேல் டீட் போடுறதுக்கு முதல் நாள் ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்துருவோம். பேமெண்ட் வந்து கொடுக்குறது ப்ரைஸ் கொடுக்கறது வந்து டிடியாகவோ செக்காகவோ கொடுக்கணும், கேஷ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா இருந்தால் உடனே எக்ரிமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ப்ராப்பர்ட்டியை பொசஷன் எடுத்துருவோம். இதுதான் மெயின். இதோடு வந்து அடிஷ்னலாக வந்து சுற்றி உள்ளவங்க நல்லவங்களாக இருக்காங்களா, நல்ல ஏரியாவாக இருக்கா, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, வேறு இருங்க, அது ஜெனரலாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இது தவிர அடிஷ்னலாக வந்து லோக்கலாக அந்த இடத்துல ஒரு என்கொயரி போட்டு நல்ல ஏரியாவாக, நல்ல வீடாக, வாட்டர் ஃபெசிலிட்டி மற்றதெல்லாம் நல்லா இருக்கா, பீஸ்ஃபுல்லான ஏரியாவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுருவோம். அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் 1 ஷேர் 2 ஷேர் வாங்குறதுலாம் ரொம்ப அட்வைசபிள் இல்லை. எதாக இருந்தாலும் நமக்கு வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்க வீடு தான் பெட்டர். பொதுவாக இருக்க வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதோ மற்ற வீடோட வந்து கோஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கிறதோ அவ்வளோ இப்போ சாத்தியம் இல்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. என்கிட்ட கரண்ட் சார்ஜ் இருக்குது, அப்புறம் வாட்டர் சார்ஜஸ் இருக்குது, யாராக வீட்டு மெயின்டெனன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஈஸியாக பழைய காலம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது.
அதனால் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் வீடே தவிர ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். வீடு வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் போதும். அதனால் கூடிய மட்டும் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் தேவையில்லையே தவிர ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த காலத்தில் அவ்வளோ அட்வைஸ்ஃபுல் இல்லை. ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம எங்கே பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிறோமோ அந்த ஊரில் நம்ம வீடு வாங்குறதான் பெட்டர். வீடு ஒரு சிட்டியில் வாங்கிவிட்டு இன்னொரு ஊரில் போய் வேலை பார்க்குறங்கிறது இந்த காலத்தில் அப்படி இருந்தால் ப்ராப்பர்ட்டி வந்து என்னுடைய வேல்யூ போயிடும், மெயின்டெனன்ஸ் போயிடும், கெட்டு போயிடும். அதனால் அது வந்து அவ்வளோ சரியில்லை. பழைய காலத்துக்கு படி ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதில் ரொம்ப செலவழிக்காமல் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். நமக்கு வேண்டாம்னு வேறு வீடு கிடச்சா நம்மளுடைய ஷேரை விற்றுட்டு போயிட வேண்டியதான். இப்போ அது வந்து இப்போ ஐயா காலத்தில் உள்ள வீடெல்லாம் இப்போ வந்து அப்போ அந்த எல்லாரும் சைன் பண்ணுற மாதிரியே வருது, அந்த மாதிரியே இதெல்லாம் இஷ்யூஸ் எப்படி வருது ஐயா? இல்லை அது வந்து அப்படி வந்து யாரும் வந்து மொத்தமாக வாங்குறதுக்கு ரெடியாக இருந்து எல்லாரும் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் அப்படி பண்ணலாம். அது வந்து அவ்வளோ ஒரு இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷனில் ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தவர் ஒரு வேலை சொல்லுவாங்க, ஒருத்தவர் பொசஷன் கொடுக்குறப்பாங்க மாட்டம்பாங்க. அதனால அது வந்து இல்லாத பழைய காலத்து ப்ராப்பர்ட்டிக்கெலாம் இன்றைக்கி வேல்யூவே கிடையாது. ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ எத்தனை பேர் இருக்காளோ ஒரு ஆளுக்கு 50,000, 1 லட்சமோ, 2 லட்சமோ அப்படி எடுத்து காமன் ஃபண்ட் ஒன்று பூல் பண்ணி வச்சுருந்து அதிலிருந்து மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் எப்பவும் பார்க்குற மாதிரி அப்படி பெர்மனண்ட் சொல்யூஷன் அது. அப்பப்போ நாங்கள் ஆளை சேர்க்குறோம் பணம் சேர்க்குறோங்கிறது அவ்வளோ தெரியாது வராது. மொத்தமாக அவர் பணத்தை எடுத்து அதை வந்து அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாத சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? பண்ண முடியலன்னா ஒன்று அவங்கள்ட்ட வீட நம்ம வாங்குவோம், அவங்கள்ட்ட ஷேரை நம்ம வாங்கணும் நம்மளால் முடிஞ்சா, இல்லாட்டு நம்ம ஒரு ஷேரை அவர்கிட்ட விற்கணும். அதுவும் மாட்டோம்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு இடத்துக்கு போயிட்டு அது வர்ற விலைக்கு நம்ம ஒரு ஷேரை விற்றுட்டு போக வேண்டியதான். அதாவது வீடு வந்து நம்மளோட சௌகரியத்துக்கு தான் இருக்கும். அதை வந்து விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பழைய காலத்து இது, அது பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் ஃபேமிலி தான் விடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும். அதனால் வீடு நமக்கு எந்த வீடாக இருந்தாலும் பூர்வீக வீடு இதை பொது வீடு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா சௌகரியமாக இருந்தால் வச்சுக்கலாம், சௌகரியம் இல்லைன்னா வித்துட்டு போக வேண்டியதவிர அதனால் கஷ்டப்படுறதில் பிரயோஜனம் இல்லை. வீடுனால கஷ்டப்பட, வீடு வந்து நம்ம போய் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் வீடு, அதுக்கு தகுந்தபடி வீடு இருக்கணும். கூடிய வர வந்து நம்ம வீடு ப்ரைவேட் பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னா இந்த காலத்தில் இல்லை. பழைய காலத்து ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த காலத்தில் ஒத்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருக்கா, ஒருத்தர் கல்கட்டாவில் இருக்கா, ஒருத்தர் பாம்பேயில் இருக்கா, ஒருத்தர் டெல்லியில் இருக்காங்க, அவங்கள்ட்ட வீடு மதுரையிலையோ காரைக்குடியிலையோ வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ரெண்டாவது ஒரு 30 வருஷம் ஆச்சுனால வீட்டினுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், பட் லேண்ட் வேல்யூ தான் கூடும். அப்படிங்கிறோம் தேவையில்லாமல் ஒரு வீட்டில் போய் 10 பேர் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இந்த காலத்துக்கு அட்வைஸ் பண்ணல. ரெண்டாவது ஒரு வீட்லேயும் போய் பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாட் வெரி அட்வைசபிள். இப்போ இந்த ஒரு வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னா இப்போ ஒரு ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மினிமம் 10 லட்சரூபா வருது ஐயா, 50 லட்சரூபா வரைக்குமே போகுது. திருப்பி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி அது வந்துட்டே தான் இருக்கு. அதான் எனக்கு காமனாக வந்து ஒரு ஃபண்ட் எடுத்து பூல் பண்ணி அந்த ஃபண்டை வச்சிட வேண்டியது, அதை அப்பப்போ வேணுங்கிறது எடுப்போம். அப்போ அப்பப்போ இப்போ இன்றைக்கி ரிப்பேர் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஃபண்ட் எடுக்க முடியாது. அதனால் இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 1 லட்சரூபா எடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 லட்சரூபா டெபாசிட் பண்ணிட வேண்டியது. அப்பப்போ என்ன வேலை வருதோ அதிலேருந்து எடுத்துக்க வேண்டியது, அப்படி தான் பண்ண முடியும். சரி ஐயா, இப்போ ஓகே. இப்போ பொம்பளை பிள்ளை வச்சுருக்க பசங்களுக்கு வந்து இதில் அவங்களுடைய இன்னைக்கு உள்ள சட்டப்படி ஹிந்துலா படி பொம்பளை பிள்ளைங்க ஈக்குவல் ஷேர் உண்டு. ஈக்குவல் ஷேர் உண்டு. அதாவது ஐயா சொத்தாக இருந்தாலும் ஐயா சொத்தில் தான் மெயின், ஐயா சொத்தில் அப்பா சொத்தில் உண்டு, அம்மா சொத்தில் தான் கிடையாது. அம்மா சொத்தில் கிடையாது. ஐயாவோட சொத்தில் அப்பாவோட சொத்தில் ஈக்குவல் ஷேர் இன்னைக்கு உண்டு. இம்மூர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ். அதனால் இடமா வாங்கி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கட்டடமாக வாங்கி பண்ணாலும் சரி, எல்லாமே கட்டடமாக கட்டி கொடுத்தாலும் நல்ல பிஸ்னஸ் தான். பட் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வர ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். யாரையும் நம்பி செய்கிறதோ அல்லது டாக்குமெண்ட்டை பார்க்காம செஞ்சாலும் அது வந்து பெரிய ஹெவிய லாஸில் முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது, நம்மளுடைய சக்திக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய தப்பு. நம்மளால் என்ன சக்தி இருக்கோ, நமக்கு என்ன தேவை இருக்கோ அது ஓரளவு தான் பண்ணணும். அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லியிருக்கார், சிறுவை கட்டி நிறைய வாழ்னு சொல்லியிருக்காரு.
அதனால் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளால் பண்ண முடியும்னா ஒரு வீட்டுக்கு மேலே நாலு வீடு கட்டிட்டு போயிடலாம். ஒரே வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த அப்படி கட்டணும்னா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வீடு கொடுக்கலாம். இல்லை ஒரு அவசரம் இருந்தால் ஒரு வீடை விற்றுட்டு போகலாம். அதனால் ஒரே வீடை கட்டினா அது இந்த காலத்தில் மெயின்டைன் பண்ண முடியாது. எல்லோரும் இருந்துக்கணும், சண்டை போட்டுக்கணும், கூச்சல் அடிச்சுக்கணும், மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. அதுதான் பெட்டர். ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிட்டியில் வேலைக்கு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரே ஊரில் போய் பெரிய வீடு கட்டுறதோ வாங்குறதோ அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. வீடை பொறுத்த மட்டும் இம்மூர் ப்ராப்பர்ட்டி மட்டும் வீடை பொறுத்த மட்டும் இது வந்து பூர்வீக வீடு அந்த வீடு இந்த வீடுலாம் சொல்கிறாங்க. அதில் எல்லாம் ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. தாய் தகப்பனார் தான் பூர்வீகம், தாத்தா பாட்டி தான் பூர்வீகம். மற்றபடி நமக்கு எங்கே வேலை செய்யணுமோ எங்கே சௌகரியமோ அங்கங்கே நமக்கு தேவை உள்ள இடத்துல வீடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி நமக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு ஊரில் எடுத்துக்கணும், இன்னொரு ஊரில் வீடு வச்சு மெயின்டைன் பண்ணுறது இந்த காலத்தில் அவ்வளவு சௌகரியம் இல்லை, அவ்வளவு அட்வைஸ் இல்லை. இந்த விவரங்கள் அடங்கிய வீடியோ பிடித்திருந்தால், சம்மதம் இருந்தால் பிருந்தா கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்யப்படும்.